எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்ட் ஆர்ட் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான திங்ஸ் வந்து பார்ட், அக்ரிலிக் பெயிண்ட்ஸ், பிரஷஸ், அப்புறம் பைலட். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்ட்டுக்கு வந்து பிளாக் கலர் பெயிண்ட் கொடுத்துக்கலாம். நான் வந்து பார்ட்டோட அப்பர் செக்ஷனில் கொஞ்சம் செக்ஷன் வந்து ஒமிட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து அதுக்கு நான் ஆரஞ்சு கலர் பிளான் பண்ணியிருக்கனால அதுக்கு வந்து நான் கலர் வந்து பிளாக் கலர் வந்து கொடுக்கல. மீதி இருக்க எல்லா இடத்துக்கும் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே பாட்டமுக்கும் நல்லா வந்து பிளாக் பெயிண்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கொடுத்தாச்சு. இனி இது கொஞ்ச நேரம் காய வைக்கலாம். இப்போ காஞ்சதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர் வந்து நான் கொடுக்க போகிறேன். எனக்கு வந்து ஆரஞ்சு கலர் ரொம்ப வந்து பிடிச்சிருந்தது, பிளாக் அண்ட் ஆரஞ்சு காம்பினேஷன். அதனால் நான் வந்து ஆரஞ்சு வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது கலர் வந்து கொடுக்கணுன்னா நீங்கள் அது கூட வந்து கொடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். அந்த பார்ட்டோட மவுத் செக்ஷனுக்கு கூட நம்ம வந்து ஆரஞ்சு தான் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் எல்லா பக்கமும் நீங்கள் வந்து ஆரஞ்சு கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஆரஞ்சு வந்து இப்போ கொடுத்தாச்சு. ஸோ இனி வந்து நம்ம ஒயிட் வச்சு ஒரு அவுட்லைன் போட போகிறோம். ஆரஞ்சுக்கு அவுட்லைன் கொடுத்தா ரொம்ப வந்து பிரைட்டாக நல்ல ஃபினிஷிங்காக இருக்கும். நான் கொடுத்துட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஆரஞ்சு சுற்றி நம்ம வந்து ஒரு ஒயிட் அவுட்லைன் போட்டாச்சு. இப்போ பாருங்கள் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு. ஸோ இனி நெக்ஸ்ட்டு நம்ம வந்து லாங்காக ஒரு ட்ரையாங்கிள் வந்து போட போகிறோம். ஸோ இந்த ட்ரையாங்கிளை கொஞ்சம் நெருக்க நெருக்கமாக போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். ரொம்ப வந்து தள்ளி போட்டால் பார்க்க வந்து நல்லா இருக்காது. ஸோ க்ளோஸ் டு ஒரு ட்ரையாங்கிளுக்கு இன்னொரு ட்ரையாங்கிள் ரொம்ப க்ளோஸாக நீங்கள் வந்து வரைஞ்சிக்கோங்க. நான் வந்து இதுக்கு ஒயிட் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி இதுக்கு என்ன கலர்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்ம க்ரியேட்டிவ் தான். இந்த மாதிரி நம்ம எல்லா இடத்துக்கும் கொடுத்து இந்த மாதிரி முடிச்சிடலாம். எல்லாமே கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்க மாதிரி பாருங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்குது. இனி வந்து நம்ம இதை சுற்றி ஒரு ஒயிட் டாட் கொடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒயிட் டாட் வந்து ரொம்ப வந்து குட்டியாக தான் கொடுக்குறேன். பெருசாக வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒயிட் டாட் கொடுத்துக்கோங்க. இனி நெக்ஸ்ட்டு வார்லி ஆர்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். வார்லி ஆர்ட்க்கு வந்து நம்ம ட்ரையாங்கிள் போட தெரிஞ்சாலே போதும், ஆர்ட்டையும் முடிச்சிடலாம். ஸோ வந்து ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்கோங்க. கீழேயும் அதே மாதிரி ஒரு ட்ரையாங்கிள். ஸோ ரெண்டு ட்ரையாங்கிளும் மீட் பண்ணுற மாதிரி போட்டுக்கோங்க. தமிழில் வந்து உடுக்கை ஷேப் மாதிரி இருக்குது. ஸோ அந்த உடுக்கை வந்து என்ன ஷேப்பில் இருக்குமோ அந்த மாதிரி நம்ம வந்து இந்த ஆர்ட் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு விட்டு நம்ம வந்து இந்த ஆர்ட் வந்து பண்ணணும். பார்ட் ஃபுல்லாக அதே ஆங்கிளில். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணணும். ஸோ இப்போ நான் இது மட்டும் போட்டிருக்கேன். இனி வந்து இது காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஹெட் செக்ஷன் போட போகிறோம். ஸோ ஹெட்டுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டாட் வச்சுட்டு அதை எப்படி சேர்த்து விட்டுக்கோங்க. இனி வந்து இந்த மாதிரி ஹேண்ட்ஸ் போட்டுக்கலாம். அதாவது நம்ம கான்செப்ட் என்னென்னா வார்லி ஆர்ட் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி தான் நம்ம போட போகிறோம். ஸோ வந்து அவங்க வந்து டான்ஸ் ஆடுற மாதிரிக்கு ஹேண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம த்ரோ அவுட் த பார்ட் இதே தான் நம்ம வந்து பண்ணணும். ஸோ சொல்ல மறந்துட்டேன், நம்ம வந்து இந்த மாதிரி லெக்ஸும் போட்டு விட்டுக்கணும்.
நான் வந்து எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து பாடி செக்ஷன் வரைஞ்சிட்டு அப்புறம் ஹெட் வரைஞ்சிட்டு லெக் வரைஞ்சிட்டு அப்புறம் வந்து ஹேண்ட் வரைஞ்சி நீங்கள் எல்லாமே சேர்த்து வரைஞ்சால் கூட ஓகே தான். ஸோ ஃபைனலாக நம்ம லுக் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். எவ்வளோ ஈஸி பார்த்தீங்களா இந்த ஆர்ட். இதே மாதிரி நான் இன்னொரு ஒரு பார்ட்லேயும் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பார்ட்டோட ஷேப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதே அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வித் வார்லி ஆர்ட் வந்து நான் வந்து மேலே வரைஞ்சிருக்கேன். நீங்கள் பாருங்கள் இது ரெண்டும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அவ்வளோதாங்க, இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த ஃபினிஷிங்கில் தான் இருக்கும். தேங்க்யூ.